ஹலோ ஹிஸ்திரி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சண்முகம். நம்ம ரெகுலராக ஃபால்ஸ் அப்டேட் போட்டுட்ருக்கோம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே ஆல் ஃபால்ஸ் அப்டேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பழைய குற்றாலம். பழைய குற்றாலத்தில் க்ரௌட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதையும் பார்க்கலாம். காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது பழைய குற்றாலத்தில். அதுக்கு ரீசன் இருக்குங்க கண்டிப்பாக, அதை நம்ம வீடியோவோட எண்டில் பார்க்கலாம், இல்லைன்னா நீங்களே போக போக தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ பழைய குற்றாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். மற்ற நாட்களை விட இன்றைக்கி லேடிஸ் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்கள க்யூவில் விடுறாங்க. ஜென்ஸுகளை மட்டும் க்யூவில் விடலை, ஆண்கள் வந்து க்யூவில் விடலை. நார்மலாக தான் எல்லோரும் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. வாட்டர் லெவல் நார்மலாக இருக்குது, குறைவுன்னு சொல்ல முடியாது. இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. பிரம்மாண்டமான பழைய குற்றாலம் மலையே நனைஞ்சிருக்குன்னா இப்போ எந்த அளவுக்கு சாரல் தூறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். போலீஸ்காரங்களும் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கூட்டத்தில் வந்து உங்களோட உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. டுடே ஓல்டு ஃபால்ஸோட அப்டேட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அதுவும் பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்கள மட்டும் கியூவில் விடுறாங்க, ஆண்கள் கியூவில் இல்லை. இதுதாங்க இன்றைக்கி தேதியோட அப்டேட்டு. அடுத்ததாக டைகர் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். டைகர் ஃபால்ஸில் எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குது இல்லைங்கிறத போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க அடுத்த ஃபால்ஸுக்கு போகலாம். ஸோ டைகர் ஃபால்ஸ் வந்துட்டோம். டைகர் ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து நார்மலாக தான் இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் நல்லாவே தண்ணி விழுது. மற்ற நாட்களை காட்டிலும் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வேவும் தண்ணி விழுது, குளிக்கிறதுக்கு செமையாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அதை பெண்கள் வரிசை மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லெவல் நல்லாவே விழுது, அதனால தான் அந்த பக்கம் ரொம்ப க்ளோஸாக எடுக்கலை. ஆனால் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குது. டைகர் ஃபால்ஸோட மெயின் உள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூணு தடாகத்துலேயுமே தண்ணி விழுது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கூட்டம் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, க்ரௌடு இல்லை. டைகர் ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு டுடே அப்டேட் இதாங்க. நெக்ஸ்ட் மெயின் ஃபால்ஸ் போகலாம். மெயின் ஃபால்ஸில் எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குது இல்லைங்கிறதையும் போய் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். எல்லா ஃபால்ஸோட அப்டேட்டும் டுடே பார்க்கலாம். மெயின் ஃபால்ஸுக்கு வந்துட்டோங்க. மெயின் ஃபால்ஸில் பார்த்தா என்ன ஆச்சரியம் அப்படின்னா லேடி சைடில் கூட்டமே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது லேடி சைடில் இருக்க கூட்டம்லாம் பழைய குற்றாலத்தில் இருக்குது. அது ஏன் அப்படின்னா மெயின் ஃபால்ஸில் குளிக்க விடலை. என்ன காரணங்கிறத நம்ம பக்கத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தூரமாக இருந்து பார்க்கும்போது நம்ம ஃபால்ஸோட வியூ வந்து கரெக்டாக தெரியாது அப்படிங்கிறதுனால நேராக போயாச்சு. ஃபால்ஸோட அருவிக்கிட்டே நம்ம கரைக்கிட்ட வரைக்கும் போயாச்சு. ஆர்ச்சை தாண்டி தண்ணீர் விழுது, லேடிஸ் சைடில் ஜாஸ்தியாக விழுது. நம்ம ஜென்ஸ் சைடில் விழுறதுக்கும் லேடிஸ் சைடில் விழுறதுக்கும் உள்ள வியூஸ் பார்த்துருப்பீங்க. பசங்களை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெயினில் குளிக்க விடாமல் சைடில் விழக்கூடிய வாட்டரில் குளிக்க விட்டுருக்குறாங்க. லேடிஸ்க்கு அந்த அளவுக்கு விழலை, அதனால் அவங்கள வந்து மொத்தமாகவே வந்து குளிக்க விடாமல் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கலை. லேடிஸ்க்கு வந்து மெயின் ஃபால்ஸ்லாம் அனுமதி கொடுக்கலை. இன்னும் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை குளிக்க அனுமதி கொடுத்தாங்கனாலும் நான் வீடியோவோட சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி மதியம் வீடியோ எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மெயின் ஃபால்ஸில் பசங்களுக்கு மட்டும் குளிக்க விடுறாங்க, கூட்டம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. நியர்பை இருந்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸில் வந்து குளிச்சுக்கோங்க. வெளியூர்லேருந்து வந்திருந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் செமையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மெயின் ஃபால்ஸில் குளிக்க முடியலையே, அதாவது நல்லா குளிக்க முடியலேங்கிற வார்த்தை அவங்களுக்குள்ள இருந்தது. அதனால் அவங்கள ஓல்டு ஃபால்ஸுக்கு போக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஃபால்ஸ் பார்க்க வந்துட்டோம். சிற்றருவி ஃபால்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளே விடுதாங்க. ஸோ இங்கேயும் வந்து தண்ணி நார்மலாக விழுந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த நேற்று வீடியோவில் வந்து சிங்கவாயை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ சிங்கவாய் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். அதனால் ஃபாரஸ்ட்லேருந்து டேரெக்டாக வந்து சைடில் இந்த மாதிரி ஓட மாதிரி போட்டிருக்கிறாங்க. அது வந்து விழக்கூடிய இடம் தான் சிங்கவாயின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா சிற்றருவியை தாண்டி நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குது. கேஎஸ்ஓ லாட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. சிங்கவாயிலையும் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம அடுத்ததாக ஃபைவ் ஃபால்ஸ் போகலாம். ஃபைவ் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. தண்ணீர் லெவல் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு, நேற்றை விட இன்றைக்கி வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு. இங்கே க்யூ இல்லை, பசங்களுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி இன்றைய தேதிக்கு இப்போதைக்கு க்யூ இல்லை. ஒருவேளை கூட்டம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா க்யூ விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபைவ் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு செமையாக இருக்குங்க. ஃபைவ் ஃபால்ஸில் வந்து லேடி சைடில் ரெண்டு பக்கமும் தண்ணீர் வந்து சூப்பராக விழுது, பசங்க சைடில் மூணு வேவுமே வந்து நல்லா விழுது. எல்லோரும் வந்து ஃபைவ் ஃபால்ஸ்லேயும் வந்து குளித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஏஜ்டான பர்சன்ஸுக்கெலாம் குளிக்கிறதுக்கு இல்லைனா வந்து கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்லாம் குளிக்கிறதுக்கு தண்ணீரோட அளவு வந்து ஜாஸ்தியாக விழுந்தாலும் உங்களுக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால குளிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சேஃப்டியாக குளிங்க, கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிடாதீங்க. கொஞ்சம் க்யூவில் நின்று குளிக்க முடிஞ்சால் க்யூவிலே நின்று கூட குளிங்க, தப்பு இல்லை. எல்லா ஃபால்ஸ்லையுமே தண்ணீர் வரது நல்லா இருக்குங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தூரமாக இருந்து வரக்கூடிய நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.